ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பேக்கருக்கு கருவேப்பிலை வெத்தலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கத்தாழை எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், கத்தாழையை நான் இது பண்ணி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நான் இந்த மூணு ஐட்டமுமே நம்மளோட ஜாரில் போட்டுடலான் இருக்கேன். போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலான் இருக்கேன். கத்தாழை, வெத்தலை, கருவேப்பில. இப்போ இது மூணையும் நல்லா அரைச்சி துணியில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா அரைச்சி ஃபில்டர் பண்ணியாச்சு துணியில். இப்போ இதை நம்ம இப்போ தலைக்கு அப்ளை பண்ணிடலாம். இப்போ இதில் இப்போ நான் ரெண்டு ட்ராப் ரோஸ்மேரி எசென்ஷியல் ஆயில் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை நல்லா நம்ம எசென்ஷியல் ஆயில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த எசென்ஷியல் ஆயில் எதுக்குன்னா, இது வந்து நம்ம குட்டி குட்டியாக முடி ரீக்ரோ ஆகிறதுக்கு இந்த ஆயில் ரொம்ப ஹெல்ப் ஆகும். இது வந்து நம்ம டைரக்டாக அப்படியே அப்ளை பண்ணக்கூடாது, ஏதாவது கேரியர் ஆயில் இந்த மாதிரி ஏதாவது மிக்சர் கூட சேர்த்து தான் பண்ணணும். ஸோ இன்னைக்கு நம்ம போட போகிறது, அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது வெத்தலை, கருவேப்பிலை, கத்தாழை, ரெண்டு டிராப் எசென்ஷியல் ஆயில் ரோஸ்மேரி, இதெல்லாம் தான் கலந்துருக்கு. இப்போ இதை நல்லா ஸ்கேல்ப்ல போட்டு ஒரு 1 hour கழிச்சு நான் ஹேர் வாஷ் பண்ண போறேன். வெத்தலை வாசனை, இந்த எசென்ஷியல் ஆயிலோட வாசனையும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ரெண்டு டிராப் தான் இதுல ஊத்துனா இருந்தாலுமே அது நல்ல இதா இருக்கு. நல்ல சொட்டை இருக்க இடத்துல எல்லாம் போடுங்க. நல்ல சீக்கிரம் ஹேர் க்ரோ ஆகிறதுக்கான பேக் இது. நம்ம ஆலோவேரா வந்து டெய்லி கூட யூஸ் பண்ணலாம். உங்களோட பாடியோட கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி 10 minutes, 15 minutes, 1/2 hour அப்படின்னு வச்சுக்கோங்க. இது டெய்லி கூட யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஃப்ரெஷ் ஆலோவேராவாக இருந்தாலும் சரி, நீங்கள் கடையில் வாங்குற அந்த ஆலோவேரா இதாக இருந்தாலும் சரி, அது வந்து ஒயிட் கலர் வாங்குங்க. வேற எந்த கலர் மிக்ஸ்டும் அது வாங்காதீங்க. ஒயிட் வந்து ஒரிஜினல், அது ஆர்கானிக்கா பார்த்து வாங்கி யூஸ் பண்ணுங்க. நான் வந்து ஃப்ரெஷ் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணது. நல்ல ஸ்ட்ராங்கா வளர்றோம் ஹேர். அதே மாதிரி இந்த ரோஸ்மேரி இதெல்லாம் போட்டதுனால பொடிப்பொடியா முடி நிறைய, அதாவது கொட்டின இடத்துல எல்லாம் நல்லா ரீக்ரோ ஆகும் முடி. அதுக்கானதுதான் இந்த பேக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, கொஞ்சம் தயவு செஞ்சு மறந்துடுறீங்கன்னு நினைக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு யாருக்காவது முடி வளராமல் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணால் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏன்னா ஒரு 2-3 நாள் சுத்தமாக ஒருத்தர் கூட சப்ஸ்கிரைப் பண்ணல, ஆனால் வியூஸ் நிறைய பார்க்குறாங்க. 5000-6000 பேர்னு பார்த்துட்டு இருக்காங்க, பட் ஆனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் எனக்கும் ஒரு சப்போர்ட்டு. ஏன்னா இப்போ 90 days பேக்குங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, டெய்லி பேக் போடுறது. ஸோ நான் பண்ணுறதுக்கான பெனிஃபிட் எனக்கும் இருக்கணும் இல்லையா, அதனால தான் கேட்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நான் ஒரு 1 hour தலையில் வைக்க போகிறேன். ஷவர் கேப் போட்டுக்கலாம். 1 hour கழிச்சு நார்மலாக தான் ஹேர் வாஷ் பண்ண போறேன், வேற எதுவும் தேய்க்க போறதில்ல. பண்ணிட்டு பார்க்கலாம். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ், ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். வெத்தலை வாசனை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு பாருங்க. அது அப்படியே ஈரமா இருக்கு, இன்னும் காயல.
ரொம்ப ரொம்ப ஹெல்தியான பேக்கு. ஓ, நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப உபயோகமான பேக்கு. நம்ம நீங்க ஆலோவேரா டெய்லி கூட போடுங்க, ஒரு ஒரு தப்பும் இல்லை. நம்ம இப்போ 10 மினிட்ஸ்னா 10 மினிட்ஸ், அவங்கவுங்க பாடிக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து எத்தனை நேரம் தலையில இருக்கணுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோவேரா யூஸ் பண்ணுங்க. நல்ல தூக்கம் வருது ஃப்ரெண்ட்ஸ். நல்ல வாசனை, வெத்தலை வாசனை அடிக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு 82, நாளைக்கு என்ன பேக்குங்கிற டீட்டெயிலோட ஈவினிங் நம்ம பார்ப்போம். பை.